ओम गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा नमः पार्वती पतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्यास्वमनसः सर्वार्थानामुपक्रमे इन्नत्वा कृतकृत्यास्युः धन्नमामि गजाननम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभासमाना समाना सामेवाग्देवतेजं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। चतुर्दशसु विद्यासुरमतेजा सरस्वती सा देवी कृपया मह्यं जिह्वा सिद्धिं करोति च मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधजे सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीगुरुभ्यो नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। ओङ्कारव्याहृतियुक्तां गायत्रीं शिरसा सह जलमादाय वै जप्त्वा ततवूर्ध्वं विनिक्षिपेत् दशजन्मार्जितं पापं तत्क्षणादेव नश्यति। सर्वेश्वरन् भगवानुடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை முன்னிட்டு தினமும் சிறிது நேரமாவது புராண சிரவணம் என்பதை கட்டாயம் நாம் செய்யணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுக்கிறார். எதற்குன்னா இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மஜே, வேதம் சொல்லக்கூடியதான கர்மாக்கள் கடமைகளை நாம் செய்வதற்கு அதனுடைய புரிதல் நமக்கு மிகவும் அவசியம். புரிதல் வேணும். வேதம் என்ன சொல்றது, அந்த கர்மாவை நாம் எப்படி கடைபிடிப்பது, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியதான பலன் என்ன, இது போன்ற விஷயங்களில் நமக்கு சரியான புரிதல் வேணும். அந்த புரிதலை நமக்கு முழுமையாக கொடுக்கக்கூடியது இத்திஹாசம் புராணங்கள் தான். ஆகையினாலே புராண சிரவணம் என்பது கட்டாயம் தேவை. தினமும் சிறிது நேரமாவது புராணத்தை கேட்பது அப்படின்னு ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். இந்த புராணங்களில்தான் நம்முடைய தர்மங்கள் அனைத்தையும் சரித்திரம் மூலமாக காண்பிக்கிறது. இந்த புராணங்கள் என்று நாம் சொல்லும்பொழுது தற்காலத்தில் இராமாயணம் என்பது மிகவும் பிரசித்தமாக இருக்கு, மகாபாரதம் என்பது டிவியிலேயே சினிமாவாக வருது, ஸ்ரீமத் பாகவதம் சப்தாகம் அப்படின்னு ஏழு நாட்களில் ஸ்ரீமத் பாகவத கதாசிரவணம் பண்ணுறது அப்படிங்கிறது பிரசித்தமாக இருக்கு. ஆனால் இது மூன்றுமே புராணங்களில் சேர்ந்தது அல்ல. இராமாயணத்திற்கு ஆதிகாவியம் அப்படின்னு பேர், மகாபாரதத்திற்கு இதிகாசம்னு பேர், ஸ்ரீமத் பாகவதத்திற்கு உபனிஷத் கிரந்தம் அப்படின்னு பேர். இது இல்லாமல் பதினெட்டு மகாபுராணங்கள் அப்படின்னு வியாசாச்சாரியால் செய்திருக்க. அந்த பதினெட்டு புராணங்களையும் கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ளணும். அதுவும் வியாச வாக்கியத்தோடு சேர்த்து தெரிந்து கொள்ளணும். வியாசர் எப்படி அந்த ஸ்லோகங்களை அமைத்து கொடுத்திருக்காரோ அதன்படி நாம் அந்த புராணத்தை கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா புராணங்களில் வெறும் சரித்திரம் மாத்திரம் சொல்றதோ, பகவானுடைய குணங்களை மாத்திரம் சொல்வதோ, பகவானுடைய நாமாக்களை சொல்வதுங்கிறது மாத்திரமே அதனுடைய காரியம் இல்லை.
நம்முடைய தர்மங்களையும் காண்பிக்கிறது. நாம் ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் ஒரு புராணத்தில் உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்கிறோம் அப்படின்னா, அந்த 10 நிமிஷத்துல நம்முடைய தர்மம் ஒண்ணு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 10 நிமிஷத்துல நாம் ஒரு உபன்யாசம் கேட்டால் 10 நிமிஷத்துல நமக்கு ஒரு தர்மம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் லாபம், அதுதான் நமக்கு பிரயோஜனம். புராணத்தை கேட்பதனாலேயே புண்ணியம் அப்படின்னா அது ரொம்ப குறைச்சலான புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அதில் உள்ள தர்மத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுனால புண்ணியம் அதிகம் கிடைக்கிறது. நாம் செய்யக்கூடியதான கர்மாவனுடைய ஸ்வரூபமும் தெரியுது. நம் அடுத்த தலைமுறை கேட்கக்கூடியதான கேள்விக்கு பதில்களும் புராணங்கள் சொல்றது, அதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது புராணங்கள் அப்படிங்கிறதுனால கட்டாயம் புராண சிரவணம் என்பது முக்கியம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கருத்தோடு கூட நாம் இப்போ துலாக்காவேரி மகாத்மியம் என்கிற ஒரு பகுதியை பார்த்துன்னு வரும். ஆக்னேய புராணம்னு சொல்லக்கூடியதான அக்னி புராணத்திலே சொல்லப்படுறது இந்த துலாக்காவேரி மகாத்மியம். ரொம்ப முக்கியமான ஒரு மகாத்மியம். அதில் துலாக்காவேரியிலே நாம் ஸ்நானம் பண்ண வேண்டியதான விதி, ஸ்நானம் பண்ண வேண்டிய முறை, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியதான பலன், இதையெல்லாம் சொல்ற ஒரு வியாஜேன வியாசாச்சாரியால் நம்முடைய கர்மாக்களுடைய பெருமையையும் சொல்லியிருக்க. அதில் நாம் இப்போ ஸ்நானம் பண்ணும்பொழுது சொல்ல வேண்டியதான ஸ்லோகங்கள், ஸ்நானம் பண்ணும்பொழுது பண்ண வேண்டியதான அர்க்கியங்கள், இதையெல்லாம் நாம் பார்த்தோம் போன பகுதியில் 13வது அத்தியாயத்தில். இப்போ 14வது அத்தியாயம் பார்க்கிறோம். இதில் ஸ்நானமான பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு வியாசாச்சாரியால் காண்பிக்கிறார். சந்தியாவந்தனம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்ற போது, சந்தியாவந்தனம்ங்கிறது நாம் பண்ண வேண்டியதான அனைத்து கர்மாக்களுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது. அதற்கு தான் சந்தியாவந்தனத்தினுடைய பலன். சந்தியாவந்தனத்திற்குன்னு தனிப்பட்ட முறையில் பலன் கிடையாது. சந்தியாவந்தனம் பண்றதுனால என்ன நமக்கு பலன் கிடைக்கிறதுன்னா, அடுத்தடுத்த காரியங்கள் பண்ணுறதுக்கு பலன் கிடைக்கிறது, தேவதா பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடைக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதியை நமக்கு கொடுக்கறது சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது. சந்தியாகீனகா அசுச்சர் நித்யம் அனர்ஹகா சர்வகர்மசு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. சந்தியாகீனகா, யார் சந்தியாவந்தனம் காலத்தில் பண்ணலையோ அவன் அசுச்சிஹி நித்யம், எப்பொழுதும் ஒரு தீட்டோடையே அவன் இருக்கான். அனர்ஹகா சர்வகர்மசு, அதனால என்ன ஆகுதுன்னா எந்த ஒரு கர்மாக்களிலும் அவனுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடுறது. அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது. மேலும் நாம் இந்த தேசத்திலே நிம்மதியா சௌக்கியமா 2 வேளை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்னா அதற்கு மூல காரணம் இராணுவம், மிலிட்ரி தான். இராணுவம் பலமாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த இராணுவத்திற்கு பலம் யார் கொடுக்கறான்னா, நாம் செய்யக்கூடியதான சந்தியாவந்தனம் தான் கொடுக்கிறது அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை தான் இந்த துலாக்காவேரி மகாத்மியத்தில் 14வது அத்தியாயத்தில் வியாசாச்சாரியால் சந்தியாவந்தனத்தில் நாம் செய்யக்கூடியதான அர்க்கியம், சந்தியாவந்தனத்தில் நாம் செய்யக்கூடியதான காயத்ரி ஜபத்தினுடைய பெருமையை இந்த இடத்துல காண்பிச்சிருக்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இராணுவத்திற்கு தேக ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பிரார்த்திச்சு பண்ணக்கூடியது இந்த சந்தியாவந்தனம்ங்கிறது. இந்த சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அவன் தேச துரோகியாகவே நமக்கு காண்பிக்கிறது. பகவத்கீதையில சொல்ற பொழுது, இஷ்டான் போகான் ஹிவோ தேவாக தாசியந்தே யஜ்ஞபாவிதாக தயிர்தத்தாக நப்பிரதாஜீபியா யோபுங்கே ஸ்தேனஜேவசா அப்படின்னு பகவத்கீதை சொல்றது. என்னன்னா, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு வீடு, வாசல், மனைவி, குழந்தைகள், பணங்காசு, ஐஸ்வர்யம், இதெல்லாம் தேவதைகள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். எதற்குன்னா யஜ்ஞபாவிதாக, இவன் திரும்பவும் நமக்கும் இந்த தேசத்திற்கும் நன்மையை பிரார்த்தனை பண்ணி இவன் செய்வான் அப்படிங்கிற ஒரு பெரிய சங்கல்பத்தோடு தேவதைகள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. தயிர்தத்தா நப்ரதா ஜெய்பியா, யாரு தேவதைகள் இப்படி சொன்னதை மனசுக்கு வாங்கிக்காமல் யார் இதையெல்லாம் ஒண்ணுமே செய்யலையோ, யோ புங்கே அவனே அனுபவிச்சு தீக்கிறானோ, ஸ்தேனஏவசஹா அவன்தான் உண்மையான திருடன் அப்படின்னு கீதை சொல்றது. நாம் ஏதோ நம்ம மாத்திரம் இருக்கக்கூடியதான சொம்ப தூக்கின் போனவன திருடன் சொல்றோம். உண்மையான திருடன் யாருன்னா, சந்தியாவந்தனம் முதலியதான அனைத்தையும் விட்டவனுக்கு தான் திருடன் பேர். அவனுக்கு என்ன தண்டனைன்னா அங்கஹீனம் தான் தண்டனை அப்படின்னு கருட புராணத்திலே சொல்ற.
நித்தியகர்மாவை விட்டவனுக்கு அங்கஹீனம்தான் பனிஷ்மெண்ட். அங்கஹீனம்னா நம்ம உடம்புல உள்ள ஏதோ ஒரு அங்கம் செயலிழந்து போகும், ஒன்னொரு அங்கமாக செயலிழந்துட்டே வரும், அதனுடைய தொடர்ச்சி தான் பிபி சுகருங்கிறது. ஒருத்தனுக்கு பிபி சுகர் வருது அப்படின்னா அப்பவே முழிச்சுக்கணும், சரியானபடி உடம்புல அங்கம் வேலை செய்யல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்பவாவது உடனே சந்தியாவந்தனம் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும், முடிஞ்சா அதோட நிற்கும், இல்லைன்னா அதனுடைய தொடர்ச்சியா அடுத்தடுத்த வியாதிகள் வரும். அதான் சுகர் வந்தா கொஞ்ச நாள்ல கண்ணுக்கு ப்ராப்ளம் வருது, கை கால்லாம் மரத்து போறது, இப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் என்ன சொல்றா டாக்டர்கள், ஹார்ட் அட்டாக் வந்தா கூட தெரியாது அப்படிங்கிற, ஹார்ட் அட்டாக் நமக்கு வருதுங்கிறதே தெரியாமல் பிராணம் போயிடும் அப்படிலாம் சொல்றான். அப்படி பிபி சுகர் ஆரம்பம் ஆறுதுங்கிற போதே நாம தெரிஞ்சுக்கணும், சரி நம்ம விகிதமான கர்மாக்களை சரியானபடி பண்ணல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். வந்து சந்தியாவதனம் பண்ண ஆரம்பிச்சா பிபி சுகரோட அப்படியே நிற்கும் உடம்பு ஆரோக்கியம், இல்லைன்னா தொடர்ச்சி நிறைய வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புராணங்கள் தான் காண்பிக்கணும். அப்படி சந்தியாவதனத்தினுடைய பெருமையை இங்கே துலாகாவேரி மகாத்மியத்தில் சொல்றார் வியாசாச்சாரியால். எப்படி அர்க்யப்பிரதானம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஓங்கார வியாகிருதி யுக்தாம் காயத்ரீம் சிரசா சஹ ஜலமாதாஜவை ஜத்வா தத்தபூர்த்வம் வினிக்ஷிபேது. கை நிறைய ஜலம் எடுத்துக்கணும். காலம்பரை எப்படி அர்க்யப்பிரதானம் பண்ணணும்னா, கிழக்க பார்க்க நிற்கணும், சூரியனை பார்க்க நின்று கொண்டு கை நிறைய ஜலம் எடுத்துக்கொண்டு ஓம்காரத்தோடு சேர்த்து வியாகிருதியோடு சேர்த்து காயத்ரியை சொல்லி இந்த அர்க்யப்பிரதானத்தை பண்ணணும். ஓம்கார வியாகிருதி யுக்தாம் காயத்ரீம் சிரசா சகா ஜலமாதாஜ வேதத்வா தத ஊர்த்வம் வினிக்ஷிபேது. அப்படி காயத்ரி சொன்னதும் கை நிறைய ஜலத்தை எடுத்துன்னு அப்படி மேல் நோக்கி வீசணும். அப்படிதான் வேதமும் நமக்கு சொல்றது, காயத்ரிஜாபிமந்திரிதாக ஆபவூர்த்வம் விக்ஷிபந்தி. கை நிறைய ஜலத்தை எடுத்துட்டு அப்படி மேல் நோக்கி வீசணும் அர்க்யப்பிரதானம். அப்படி வீசினா என்ன ஆறுதுன்னா, தா ஏதாக ஆபஹ வஜ்ரீபூத்வா. நாம் அப்படி வீசின அந்த ஜலமானது வஜ்ராயுதமாக மாறுறது. அப்படி வஜ்ராயுதமாக மாறி தான் இரக்ஷாகும்சி, அந்த சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பித்து எந்தெந்த ராட்சச பலங்கள்லாம் இருக்கோ, நம்முடைய நமக்கு வியாதியை கொடுக்கக்கூடியதான வைரஸுகள், சூரியன்லேருந்து வரக்கூடியதான கிரணங்களை பூமியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தடுக்கக்கூடியதான வைரஸுகள், இப்படிப்பட்ட அனைத்து வைரஸுகளையும் மந்தேஹாருணே தீபே பிரக்ஷிபந்தி. மந்தேஹான்னு ஒரு நரகம் இருக்கு, அந்த நரகத்தில் கொண்டு போய் தள்ளுறது அவ்வளவு வைரஸுகளையும் இந்த அர்க்யப்பிரதானமானது. எப்படி ஜலம் வஜ்ராயுதமாக மாறும் அப்படின்னா, காயத்ரியினுடைய பெருமையினால மாறும். அதனால தான் வஜ்ரீ பூத்வா வஜ்ரீ அப்படிங்கிற, வஜ்ரோ பூத்வான்னு சொல்லலை, வஜ்ரீ பூத்வா வஜ்ரின்னா அதத்குண தத், அதாவது வஜ்ரீ பூத்வானா அவஜ்ரம் வஜ்ரம் சம்பத்தியமானம் வஜ்ரீபூதம் அப்படின்னு பேர். வஜ்ராயுதமாக செய்ய முடியாத தண்ணீரை வஜ்ராயுதமாக மாத்துறது அதான் வஜ்ரீபூத்வா அப்படின்னு பேர். அப்படி வஜ்ராயுதமாக செய்ய முடியாத தண்ணீரை கூட காயத்ரி மந்திரமானது வஜ்ராயுதமாக மாற்றி இந்த வைரஸுகளை பூரா அழிக்கிறது அப்படின்னு நமக்கு வேதம் சொல்றது. அதுதான் வியாசாச்சாரியால் இங்கே சொல்ற. அப்படி கை நிறைய ஜலம் எடுத்துக்கொண்டு சூரியனை நோக்கி நின்று கொண்டு அர்க்யப்பிரதானம் காலம்பரம் பண்ணணும், மத்தியானம் அர்க்யப்பிரதானம் நின்று கொண்டு பண்ணணும், சாயங்காலம் அர்க்யப்பிரதானம் உட்கார்ந்து பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அப்படி நின்று கொண்டு காலம்பரம் அர்க்யப்பிரதானம் பண்ணணும். தச அப்படி பண்ணினால் தச ஜன்மார்ஜிதம் பாபம் தக்ஷணாதே வனஷதி. அப்படி ஒருவேளை அர்க்யப்பிரதானம் பண்றதுனாலேயே பத்து ஜென்மாவில் பண்ணின பாபமானது நிவர்த்தி ஆயிடுறது, தக்ஷணாதேவ உடனேயே நிவர்த்தி ஆயிடுறது. இத்தம் சந்தியா முபாஸ்யாதா சுத்தே சம்ப்ரோக்ஷிதே ஸ்தலே தர்பாஸ்திரதே வசி திஷ்டன் காயத்ரி ஜபமாச்சரேது. சந்தியாவந்தனத்தில் பிரதானங்கள் நாலு, பிரதானம்னா மிகவும் முக்கியம் நாலு. என்னதுன்னா அர்க்யப்பிரதானம் முக்கியம் பிரதானம், ரெண்டாவது காயத்ரி ஆவாகனம், மூணாவது காயத்ரி ஜபம், நாலாவது உபஸ்தானம். இது நாலு தான் சந்தியில பிரதானம்னு பேர். பாக்கி ஆச்சபனத்திலிருந்து ஆரம்பிச்சு பண்ணக்கூடியதான அந்த கர்மாக்கள்னா அங்கங்கள்னு பேர். பிரதானம்னால இந்த இடத்துல சொல்றார், முதல்ல அர்க்யப்பிரதானத்தை சொன்னார், அடுத்தது காயத்ரி ஆவாகனம்,
காயத்ரி ஜபத்தை சொல்றாருங்க. அர்க்கப்பிரதானம் பண்ணின இடத்திலேயே காயத்ரி ஜபத்தை ஆரம்பிச்சு பண்ணக்கூடாது. அர்க்கப்பிரதானம் பண்ணின இடத்திலிருந்து விலகி வந்து தள்ளி வந்துதான் காயத்ரி ஜபத்தை பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, இத்தம் சந்தியா உபாசியாதா சுத்தே சம்ப்ரோக்ஷித ஸ்தலே, ஒரு இடத்துக்கு சுத்தமான இடத்துக்கு வந்து கையினாலே ஜலம் எடுத்துட்டு காயத்ரி சொல்லி கீழே புரோக்ஷணம் பண்ணணும், ஜலத்தை தெளிக்கணும். புரோக்ஷணம் அபோக்ஷணம்னு ரெண்டு இருக்கு. புரோக்ஷணம்னா கையில தண்ணீர் எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி கையை வச்சுட்டு தெளிச்சால் புரோக்ஷணம்னு பேர். கையில தண்ணீரை எடுத்துக்கொண்டு கீழ் நோக்கி தெளிச்சால் அபோக்ஷணம்னு பேர். இங்கே புரோக்ஷணம்னு சொல்லியிருக்கு. அப்படி கையில ஜலத்தை தண்ணீரை எடுத்துட்டு மேல் நோக்கி கையை வச்சுட்டு கீழே தெளிக்கணும். தெளிச்சுட்டும் அந்த இடத்துல சந்திய ஜபத்தை ஆரம்பிக்கணும். தர்பாஸ்திரத்தை வசீதிஷ்டன்னு ஆசனம் போட்டுக்காமல் உட்கார்ந்து எந்த ஜபத்தையுமே பண்ணக்கூடாது. ஆசனம் போட்டுட்டு உட்கார்ந்து தான் எந்த ஜபத்தையுமே பண்ணணும். முக்கியமாக காயத்ரி ஜபத்திற்கு ஆசனம்ங்கிறது கட்டாயம், முக்கியம். அந்த ஆசனம் தர்பாசனமாக இருந்தால் மிகவும் உயர்வு ஜாஸ்தி. ஜகாரோ ஜென்ம விச்சேதா பகாரஹா பாபநாசனஹா. என்ன ஜபம், ஜபம்னா என்ன அர்த்தம்? ஜபான்னு ரெண்டு அக்ஷரம் இருக்கு. ஜன்னா ஜகாரஹா ஜென்ம விச்சேதா, ஜன்னா இந்த ஜென்மாவோட நம்மளை முடிச்சுடுறது, அடுத்த ஜென்மாங்கிறது நமக்கு கிடைக்காமல் செய்யறது. பகாரஹா பாபநாசனஹா, பகாரம் பான்னா நம்முடைய பாபங்களை பூரா போக்குறது. தஸ்மாத் ஜபயதி புரோக்தா ஜென்ம பாப விநாசனஹா, அதனால ஜென்மாவையும் போக்குறது பாபத்தையும் போக்குறது, அதனால ஜபஹான பேரு. காயந்தம் திராயத்தே யஸ்மாத் காயத்ரி துச்சதே புதைஹி, காயந்தம் திராயத்தே யஸ்மாத் காயத்ரி அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காயந்தம் திராயத்தே, காயந்தம் தன்னை சொல்றவனை திராயத்தை காப்பாத்துறது. அவன் எவ்வளவு அதல பாதாளத்தில் இருந்தாலும் கூட அவனை காப்பாத்துறது, ஆகையினாலே காயத்ரின்னு பேரு. ஜாத்வார்க்க மண்டலே தேவீம் ஹிருதயே வாஜபேத் புதா உபசாரி ஷோடசபிஹி மானசேஹி பரிபூஜேத். அப்படி காயத்ரி தேவிய சூரிய மண்டலத்தை தியானம் பண்ணிக்கணும். காலம்பரை சூரிய மண்டலத்தில் காயத்ரி தேவிய தியானம் பண்ணிட்டு இளம் சூரியன்ல காயத்ரியை தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணணும். உபச்சாரே ஷோடசபிஹி நியாசங்கள்லாம் பண்ணிண்டு அந்த ஆவாகன மந்திரங்களை சொல்லி ஆவாகனம் செய்து கொண்டு காயத்ரி ஜபத்தை ஆரம்பிக்கணும். ஆத்யோங்காரோ கிரகஸ்தஸ்ய வர்ணினஸ்தன சேதரே வானப்பிரஸ்த யதி நான்து ஷடோங்கார பிரகீர்த்திதா ஷடோங்காரா பிரகீர்த்திதாக. முதல்ல ஓம்னு பிரணவத்தோடு சேர்த்து ஆரம்பிச்சு பஞ்சபதா காயத்ரி அப்படின்னு அஞ்சாக பிரித்து காயத்ரி ஜபத்தை பண்ணணும். ஓம்ங்கிறத தனியாக சொல்லிக்கணும், பூர்பவஸ்வகாங்கிறத தனியாக சொல்லிக்கணும், பிறகு காயத்ரி மூணு பாதம். இப்படி பஞ்சபதா காயத்ரி அஞ்சாக பிரித்து இந்த காயத்ரி ஜபத்தை செய்யணும். கிரகஸ்தர்கள் பிரம்மச்சாரிகள் வானப்பிரஸ்த யதி நான்து, வானப்பிரஸ்தர்கள் யதிகள் அவர்களுக்கு ஓம்காரத்திலேயே காயத்ரி ஜபத்தை காயத்ரியை தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணணும். சன்னியாசிகளுக்கெல்லாம் ஓம்காரம்தான் எல்லா மந்திரமுமே. சுக்லாம்பரதனமும் ஓம்காரம்தான், மமோபாத்தாவும் ஓம்காரம்தான், காயத்ரி ஜபமும் ஓம்காரம், எல்லாமே பிரணவத்தினாலேயே பண்ணணும் சன்னியாசிகள். ஷடோங்காரா பிரகீர்த்தி தான் சன்னியாசாசிரமம்னு பேர். சன்னியாசாசிரமம் வாங்கிக்கிற போது என்ன பண்ணுறான்னா, முதல்ல தேகசுத்தியை செய்து கொண்டு தான் படித்த படிப்புகளை பூரா உபனிஷத்திலே கொண்டு வர, பிறகு உபனிஷத்தை பூரா மகா வாக்கியத்திலே கொண்டு வர, அந்த மகா வாக்கியத்தை காயத்ரியிலே கொண்டு வர, காயத்ரியை பிரணவத்திலே கொண்டு வர. பிரணவம் தான் கடைசியாக நிற்கிறது. அப்படி பிரணவத்தினாலேயே பிரணவம் ஒன்று சொன்னாலே அவர்களுக்கு பிரம்மயஜமாகவும் ஆயிடுறது, சந்தியாவந்தனமும் ஆயிடுறது, அக்னிகாரியமும் ஆயிடுறது, அவ்வளவுமே பிரணவம் தான் சன்னியாசிகளுக்கு. உத்தானிதாங்குலி ஹஸ்த ஆசியாந்தே பிராதரிஷ்யதே ஸ்கந்தஸ்பிருஷோச்சரோ கிருத்வா மத்தியானே ஜபஜிஷ்யதே நாபோ கிருத்வா கரோ சாயம் ஏவம் ஜப ஏவம் ஏவம் தூ ஜப நிர்ணயா. எப்படி காயத்ரி ஜபம் பண்ணுற பொழுது எப்படி பண்ணணும்னா, எண்ணிக்கொண்டு தான் பண்ணணும். எண்ணிக்காமல் எந்த ஜபமுமே செய்யக்கூடாது. அதை இதை மனசில் வச்சுன்னு தான் தமிழில் ஒரு பழமொழி உண்டு, என் ஆற்றுல போட்டாலும் அலந்து போடு அப்படின்னு தமிழில் சொல்லும். எங்கே போட்டாலும் எண்ணி தான் பண்ணணும் எதை பண்ணினாலும். அப்படி ஜபம் பண்ணுற பொழுது எண்ணிக்கொண்டு பண்ணணும். கையை எப்படி வச்சுக்கணும்னா,
உத்தானிதாங்குலி ஹஸ்த ஆசியாந்தே பிராதரிஷ்யதே. கால வேளையில காயத்ரி ஜபம் பண்ற பொழுது ஆசியாந்தே அப்படி வாக்குக்கு நேரா ரெண்டு கையையும் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு ரெண்டு கையும் இணையப்படாது, தனித்தனியா வச்சுக்கணும். ரெண்டு கைக்கும் இடையில கேப் இருக்கணும், இடைவெளி இருக்கணும். அப்படி ரெண்டு கையையும் தனித்தனியாக வச்சுண்டு உத்தானி தாங்குலி ஹஸ்த விரல்கள்லாம் மேல் நோக்கி இருக்கணும். அப்படி வச்சுட்டு நின்னுண்டு ஜபம் பண்ணணும். ஸ்கந்தஸ்பிருஷோச்சரோ கிருத்வா மத்தியானே ஜபஜிஷ்யதே. மாத்தியான்கம் பண்ற பொழுது காயத்ரி ஜபம் எப்படி பண்ணணும்னா, நாபி ஹிருதயம், ஹிருதயத்துக்கு நேரா ரெண்டு கையையும் வச்சுண்டு மேல் நோக்கி விரல்களை காமிச்சுக்கொண்டு ஜபம் பண்ணணும். மத்தியான வேளையில சந்தியாவந்தனத்துல மாத்திரம்னு இல்லை இந்த நியமம். பிராத்த காலத்துல எந்த ஜபம் பண்ணினாலும் ஆசியாந்தே அப்படி வாக்குக்கு நேரா கைய வச்சுன்னு ஜபம் பண்ணணும். கால வேளையில எந்த தேவி மந்திரமாகட்டும், கணபதி மந்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு எந்த மந்திரம் ஜபம் பண்ணினாலும் அப்படி பண்ணணும். மத்தியான வேளையில ஹிருதயத்துக்கு நேரா கைய வச்சுக்கணும். நாபோ கிருத்வா கரோ சாயம் ஏவம் து ஜப நிர்ணயா. சாயங்கால வேளையில நாபி தொப்புளுக்கு நேரா கைய வச்சுக்கணும். வச்சுட்டு ஜபம் பண்ணணும். சாயம் சந்தியில, சாயம் சந்தியா காலத்துல நீரந்திராங்குலி கோ கிருத்வா கிஞ்சின் நம்ராங்குலி கரோ ஜபம் குர்வேதரந்திரேஷு பிரசரே பிரசரே திராட்சசோபவேது. மேலும் கையை அப்படி வச்சுக்கும் பொழுது கால வேளையில அப்படி மேல் நோக்கி கையை வச்சிருந்தாலும் கூட விரல்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடாது, விரல்களுக்கு இடையில இடைவெளி இருக்கணும். அப்படி வச்சுக்கணும். எல்லா விரல்களையும் சேர்த்து வச்சுட்டால் ராட்சசர்களுக்கு போயிடும் அந்த காயத்ரி ஜபம். விரல்கள்லாம் தனித்தனியாக இருக்கணும், சேர்ந்து இருக்கக்கூடாது. சேர்ந்து சில காரியங்கள் பண்ணக்கூடாது, விரல்களை தனித்தனியாக வச்சுட்டு சில காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னா இருக்கு. முக்கியமாக எங்கெல்லாம் ஜபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அங்க விரல்கள்லாம் சேரக்கூடாது. இப்படி நிறைய உண்டு. இஷ்டின்னு அஹிதாக்னிகள் அக்னிஹோத்திரிகள் பண்ற இடத்துல ஜபம்னு எங்கெல்லாம் ஹோதாங்கிறவர் பண்றாரோ அங்கே அப்படிதான் ஒரு விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடைவெளி நிறைய இருக்கணும். அப்படி கையை விரிச்சு வச்சுக்கணும். ஒரு விரலும், அதாவது சுண்டு விரலும் மோதிர விரலும் சேரக்கூடாது, மோதிர விரலும் நடுவிரலும் சேரக்கூடாது, நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் சேரக்கூடாது. அப்படி விரல்களை தனித்தனியாக வச்சுட்டுதான் ஜபம் பண்ணணும், மந்திரங்களை எல்லாம் சொல்லணும். அதே போல எந்த மந்திர ஜபம் பண்ணினாலும் விரலுக்கு விரல் இடைவெளி விட்டு தான் ஜபம் பண்ணணும். சேர்ந்து ஜபம் பண்ணினால் குழந்தைகள்லாம் மூளையா பிறக்கும். மேலும் அந்த காயத்ரி மந்திரமானது ராட்சசோபவேது, ராட்சசர்களுக்கு போயிடும். உதயே பிராங்முகஸ்திஷ்டன்னு சங்கையைவ ஜபேத் புதா. அதே போல காலவேளையில கிழக்கு பார்க்க நின்று கொண்டு ஜபம் பண்ணணும். சூரியனை பார்த்து அசங்கியாதோ பவித்ரஷ்ட ஜபோ நிஷ்பலதாமியாது எண்ணிக்கொண்டுதான் ஜபம் பண்ணணும். 12 ஆவர்த்தி 10 ஆவர்த்தியாவது காயத்ரி ஜபம் பண்ணே அப்படின்னு வேதம் சொல்றது. சஹசிரபரமா தேவி சதமூலா தசாவரா அப்படின்னு ஐதரேய பிராமணன் சொல்றது. சஹசிரபரமா தேவி 1008 காயத்ரி ஜபம் பண்ணும், சஹசிர காயத்ரி பண்ணணும். பண்ண முடியலன்னா சதமூலா 108வது பண்ணணும், தசாவரா கடைசி பட்சம் 10வது பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த 10 பண்ணினா கூட எண்ணிண்டு தான் பண்ணணும், எண்ணிக்காமல் பண்ணக்கூடாது. அசங்கியாதோ பவித்ரஷ்ட ஜபோ நிஷ்பலதாமியாது அப்படி எண்ணிக்காமல் காயத்ரி ஜபம் பண்ணினால் நிஷ்பலமாக போயிடுறது, பலன் கிடையாது. பர்வபிஹி கணஜேத் சங்கியாம் நாட்சமாலாதிபிரன்றபா. இல்லை கையெல்லாம் அப்படி வச்சுண்டு நம்மளால எண்ணிக்க முடியல அப்படின்னா ருத்ராட்ச மாலை வச்சுக்கலாமா அப்படின்னா காயத்ரிக்கு ருத்ராட்ச மாலை வச்சுக்கப்படாது. மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் ருத்ராட்ச மாலை வச்சுக்கலாம். காயத்ரிக்கு பர்வபேர் கணையேத் சங்கியாம் கையில உள்ள ரேகைகள்ல தான் காயத்ரியை எண்ணிக்கொண்டு ஜபம் பண்ணணும். நாட்சமாலாதிபிரன்றபா, அக்ஷமாலான்னா ருத்ராட்சத்துக்கு பேர் ஜபமாலை. ஜபமாலையை வைத்து கொண்டு காயத்ரி ஜபம் பண்ணப்படாது. ஏன்னா காயத்ரி காயத்ரியாக வேதமூலத்வாது வேத பர்வசுகீயதே விஸ்தபாதாந்து காயத்ரி யோஜபேது சஹரிப்ரியா. நாம் சொல்லக்கூடியதான வேத மந்திரம் காயத்ரி மந்திரம் எங்க இருக்கு அப்படின்னா, நம் கையில உள்ள ரேகைகள்ல தான் காயத்ரி மந்திரமானது இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வேதம் அத்தியனம் முடிச்ச பிறகு வர்ணக்கிரமம்னு சொல்வதே நாம கேட்பலாம். அங்க மத்தியமாங்குலி மத்திய ரேகா விநியஸ்யெல்லாம் சொல்லுவா வர்ணக்கிரமத்துல சொல்லும் பொழுது, தஜ்ஜனி மத்திய ரேகாங்குலி அப்படி நம்ம விரல்கள் நம்ம கை விரல்கள்ல உள்ள ரேகைகள்ல இருந்துதான் அந்த அக்ஷரங்கள் எல்லாம் ஆவிர்வவிச்சு நாபிக்கு வந்து நாபியிலிருந்து ஹிருதயத்திற்கு வந்து ஹிருதயத்திலிருந்து கழுத்துக்கு வந்து நமக்கு வெளியில வருது சப்தங்கள், காயத்ரி சப்தம் வேத மந்திரங்கள் அவ்வளவுமே.
அப்படி வேதா பர்வசுகீயதே. கையில உள்ள ரேகைகள்லே தான் வேதமந்திரம் இருக்கு. அந்த கையில உள்ள வேத மந்திரத்தை நாம வாக்கு மூலமாக கொண்டு வரணுங்கிறதுனால காயத்ரியாக வேதமூலத்வாது. காயத்ரியானது வேதத்துல இருக்கு. வேதா பர்வசுகீயதே, வேதம்ங்கிறது நம்ம கையில உள்ள ரேகைகள்ல இருக்கு. அப்படிங்கிறதுனால எஸ்தபாதாந்து காயத்ரி யோஜபேது சஹரிப்ரியா. எஸ்தபாதான பிரிச்சுதான் ஜபம் பண்ணணும். காயத்ரி ஜபத்தை சேர்த்தாமல் பண்ணக்கூடாது. அவசர அவசரமா ஏதோ ஒன்னுக்கு நாலு நாலுக்கு ரெண்டுன்னு பிரிச்சு பண்ணப்படாது. நிறுத்தி பத்து காயத்ரி பண்ணினாலும் போரும். பஞ்சபதா காயத்ரி, ஐந்தாக பிரித்துதான் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். சஹரிப்ரியா, அதுதான் ஹரிப்ரியா. ஹரிப்ரியான்னு என்ன அர்த்தம்னா பகவானுக்கு பிரீத்தி கொடுக்கறதுங்கிறது மாத்திரமே அர்த்தம் இல்லை. ஹரிஹின்னா பதினாலு அர்த்தம் சொல்லியிருக்க. அதுல பரமேஸ்வரனுக்கும் ஹரிஹின்னு பேரு, மகாவிஷ்ணுவுக்கும் ஹரிஹின்னு பேரு, சூரியனுக்கும் ஹரிஹின்னு பேரு. ஹரிஹின்னு பதினாலு அர்த்தம் இருக்கு. அவ்வளவு தேவதைகளும் பிரீத்தி அடையிறா இப்படி காயத்ரி ஜபம் பண்றதுனாலே. ஜபேத் சமஸ்த பாதாம் யா சபவேது பிரம்மராட்சசா. அப்படி சேர்ந்தாப்புல காயத்ரிய எங்கேயுமே சொல்லப்படாது. பிரணவம், அப்புறம் வியாகிருதி, பிறகு காயத்ரி, எல்லாத்தையும் சேர்த்தாப்புல யார் சொல்றானோ அவன்தான் பிரம்மராட்சசனாக பிறக்கிறான். ஹிருதயேஷ்டதலம் பத்ம கர்ணிகா மத்தியசோபிதம் தஸ்யோபரிஷ்டாத் சதுரம் நானாரத்ன விபூஷிதம். எதை நினைச்சுன்னு ஜபம் பண்ணணும்? சமுத்திரத்தை நினைச்சுன்னு ஜபம் பண்றதா? காயத்ரி தேவி படத்தை வச்சுன்னு தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்றதா? சூரியனை பார்த்துன்னு ஜபம் பண்றதா? எப்படி பண்ணணும்னா மனசுல நினைச்சுக்கும். கண்ணை மூடிண்டு காயத்ரி நேரா நமக்கு நேரா உட்கார்ந்துருக்கா. எப்படி உட்கார்ந்துருக்கா காயத்ரி அப்படின்னு தியானம் பண்ணிக்கோ. ஹிருதயே அஷ்டதலம் பத்ம கர்ணிகா மத்திய சோபிதம். அஷ்டதலம், எட்டு தலம் உள்ள தாமர புஷ்பம், பெரிய தாமர புஷ்பம் இருக்கு. தஸ்யோபரிஷ்டா சதுரம் நானா ரத்ன விபூஷிதம், அதற்கு மேல நாலு தலம் இருக்கு. அதுல மத்தியத்துல காயத்ரி உட்காண்டிருக்கா. நானா ரத்ன விபூஷிதம், அத ரத்னங்கள்னால இழைக்கப்பட்டிருக்கு அந்த தாமர புஷ்பம். வித்ருமஸ்பட்டிகாக்காரம் சதஸ்தம்ப சமன்விதம் வித்ருமஸ்பட்டிகாக்காரம். காயத்ரியனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா ஸ்பட்டிகம் மாதிரி இருக்கு. பல 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 பலன்னு விழு விழுர்னு ஸ்பட்டிகாக்காரம் சதஸ்தம்ப சமன்விதம் சூரியகோட்டி பிரதிகாச விமானேன விராஜிதம் கல்பவிருஷ சமாயுக்தம் மல்லிகா குசுமைர்யுதம் ஏதன் மண்டல மத்தியஸ்தே சுவர்ண பத்மோபரிஸ்திதே சிம்ஹாசனே சமாசீனு சூரியகோட்டி சமபிரபம். அப்படி ரதத்துல அந்த தாமர புஷ்பம் எங்க இருக்கு? குளத்துல இருக்கா அப்படின்னா இல்ல, ஒரு ரதத்துல இருக்கு. அந்த ரதம் தங்கத்துல இழைக்கப்பட்டிருக்கு. தங்கத்துல இழைச்சி ரத்னங்கள்லாம் இருக்கு, பல பல பலன்னு இருக்கு. அதுல மத்தியத்துல தாமர புஷ்பம். தாமர புஷ்பத்துல காயத்ரி வேத ரூபமாக ஸ்படிகாகாரமாக உட்கார்ந்துருக்கா. ருத்ராட்ச மாலை போட்டுருக்கா, சாலக்கிராம மாலை போட்டுருக்கா, சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துருக்கா. அப்படி தியானம் பண்ணிக்கணும். அப்படி தியானம் பண்ணிக்கிறதுனால விஷ்ணும் சதுர்புஜம் லக்ஷ்மியம் பூமிபியாம் உபசோபிதம் தியாத்தேவம் ஹிருதிவா சூரிய மண்டலே மாதரம் ஜபேது தஸ்மாத் ஸ்நாத்வா யதாசக்தி ஜபேதா பாஸ்கரோதயம் அபீஷ்டதம் நமஸ்குரியாத் பாஸ்கரம் பவபஞ்சனம். அப்படி தியானம் பண்ணிக்கணும். இதை எல்லா தேவதா ரூபமாகவும் காயத்ரி வந்துடுறா. ரதத்துல உட்கார்ந்துருக்கா, அதையினாலே சூரியன் ரதத்துல இருக்கிறவர். சூரியனாக தியானம் பண்ணிக்கோ. தாமர புஷ்பத்துல உட்கார்ந்துருக்கிறதுனாலே மகாலட்சுமியாக தியானம் பண்ணிக்கோ. வரத அபயஹஸ்தங்கள்லாம் இருக்கிறதுனாலே மகாவிஷ்ணுவாக தியானம் பண்ணிக்கோ. ருத்ராட்ச மாலை போட்டுருக்கிறதுனால பரமேஸ்வரனாக தியானம் பண்ணிக்கோ. அப்படின்னு எல்லா தேவதைகளாக அப்படி தியானம் பண்ணிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அப்படி பண்ணினால் அபீஷ்டதம் நமஸ்குரியாது. நமக்கு மனசுல என்னவெல்லாம் நமக்கு காமனைகள் இருக்கோ அதெல்லாம் நினைச்சுக்கவே வேண்டாம். முதல் நாளைக்கு நமக்கு என்னவெல்லாம் மனசுல கவலைகள் இருந்ததோ காமனைகள் இருந்ததோ அவ்வளவையும் தானாக நடத்திடுவாள் காயத்ரி. அப்படி காயத்ரி ஜபம் பண்ணி உபஸ்தானம் பண்ணணும். அடுத்தது பிரதானம், நாலாவது பிரதானம் உபஸ்தானம். அப்படி பாஸ்கரோதயம் ஆபாஸ்கரோதயம், சூரியன் கால வேளையில காயத்ரி ஜபம் எப்படி பண்ணணும்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுடணும் காயத்ரி ஜபத்தை. சூரியன் உதிச்ச பிறகு முடிக்கணும். அதான் தமிழ்ல சொல்றது காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னு ஒண்ணு உண்டு. காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? கால வேளையில நாம பண்ற பொழுது காணப்படாது, சூரியன் கண்ணுக்கு தெரியக்கூடாது, அப்ப பண்ணணும். கோணாமல் மத்தியானம் நமக்கு நேரா இருக்கணும் சூரியன். இந்த பக்கம் சாஞ்சிடப்படாது, முன்னாடியும் இருக்கப்படாது, நமக்கு நேரா சூரியன் இருக்கணும், அப்ப பண்ணணும். காணாமல் கோணாமல் கண்டு கொடு. சாயங்காலம் எப்படின்னா சூரியனை பார்க்கும் பொழுதே பண்ணிடணும். அஸ்தமிச்ச பிறகு பண்ணப்படாது.
இப்படி காயத்ரி ஜபத்தை பண்ணிட்டு உபஸ்தானத்தை பண்ணணும். தஸ்மாத் ஸ்நாத்வா யதாசக்தி ஜபேதா பாஸ்கரோதயம் அபேஷ்டதம் நமஸ்குரியாது பாஸ்கரம் பவபஞ்சனம் அபிவாதன மாத்திரேண சுகோத்திரம் நாம சர்மணி உத்தாபிவாதயேத் சூரியம் அஸ்மின் போஜிதி சம்ஸ்மரேத். அப்படி உபஸ்தானம் பண்ணி அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்ற. எதற்கு நமஸ்காரம் பண்றோம்னா, தாயாருக்கு நமஸ்காரம் பண்றோம். யார் தாயார்? காயத்ரி அப்படிங்கிற தாயாருக்கு நாம நமஸ்காரம் பண்றோம். காயத்ரீம் சந்தசாம் மாதா அப்படின்னு வேதம் சொல்றது. வேத மாதான்னு காயத்ரிக்கு பேரு. அப்படி மாதாவான தாயாருக்கு எப்பவும் தாயாருக்கு நம்ம ஸ்திரீகளுக்கு பொதுவா அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. புருஷாளுக்கு தான் அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். ஸ்திரீகளுக்கு அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம்ங்கிறது கிடையாது ரெண்டு பேரை தவிர. யார் ரெண்டு பேரு அப்படின்னா, தாயார் தன் தாயாருக்கு எப்போ நமஸ்காரம் பண்ணினாலும் அபிவாதியை சொல்லிதான் நமஸ்காரம் பண்ணணும். அதான் உபநயனத்துல பார்க்கலாம், மாதரம் அக்ரே பிக்ஷேதா அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்ற. தாயார்கிட்ட தான் முதல்ல போய் பிக்ஷை வாங்கணும். அப்படி வாங்குற பொழுது நமஸ்காரம் பண்ணி முத முதல்ல அந்த குழந்தை சொல்லக்கூடியதான அபிவாதனம் தகப்பனாருக்கு இல்லை, தாயாருக்கு தான் முத முதல்ல அபிவாதனம் சொல்றான் அந்த பையன். தாயாருக்கு அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். ரெண்டாவது அஹிதாக்னிகள், யாகம் பண்ணின தீட்சிதருடைய பத்னிக்கு நமஸ்காரம் பண்ணினால் அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இது ரெண்டும் இல்லாமல் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ற பொழுது அபிவாதனம் சொல்லி பண்ணணும், அக்னிக்கு நமஸ்காரம் பண்ற பொழுது அபிவாதனம் சொல்லி பண்ணணும். இப்படி எல்லாம் நமக்கு தர்மசாஸ்திரம் வகுத்து கொடுக்கறது. அப்படி சந்தேல கடைசியில உபஸ்தானம் முடிஞ்ச பிறகு அபிவாதனம் சொல்லணும். எப்படி அபிவாதனம் சொல்லணும்? அபிவாதன மாத்திரேன ஸ்வகோத்திரம் நாம சர்மணி. அஞ்சு விஷயம் இருக்கு அபிவாதனத்துல. முதல்ல நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். நமஸ்காரம்னா என்ன அப்படின்னா, நமஸ்காரம் அப்படின்னா சுவாவதிக உத்கிருஷ்டத்துவ பிரகாரக ஜானஜனகோ வியாபாரா நமஸ்காரா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ததவதிக அபகிருஷ்டத்துவ பிரகாரக ஜானானுகூலோ வியாபாரோ நமஸ்காரா. நீ என்னை விட உயர்ந்தவன், உன்னுடைய அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமாக வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடியதான ஒரு கிரியைக்கு பேர் தான் நமஸ்காரம்னு பேர். அப்படி நமஸ்காரம் பண்ணணும். எப்படி? அதுல அஞ்சு விஷயம் இருக்கு. நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன், உங்களுடைய அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்தனா ஒன்றும், பிரவரம்னு ஒன்று இருக்கு, பிறகு கோத்திரம்னு ஒன்று இருக்கு, சூத்திரம்னு இருக்கு, சர்மா இருக்கு, வேதம் இருக்கு. என்ன வேதம்ங்கிறதையும் சொல்றோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அபிவாதனத்தில். அப்படி இவ்வளவும் சேர்த்து கடைசியில் நாம சர்மணி சர்மா நாமாவை சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். இந்த அபிவாதனத்துக்காகத்தான் நாமகரணம் அப்படிங்கிறதே வச்சிருக்கா. ஜாதகர்ம நாமகரணம்னு பண்றோம். எதற்காக நாமகரணம் பண்றோம் குழந்தைக்கு அப்படின்னா, பாஸ்போர்ட்ல பேர் கொடுக்கணுங்கிறதுக்காக பண்றோமா இல்லை, விசா வாங்கறதுக்காக பண்றோமா இல்லை, அப்படி நாம நினைச்சுக்கிறோம். இந்த நாள்ல நாம நாமகரணம் பண்றதுக்கு முன்னாடியே பர்த் சர்டிபிகேட்ல குழந்தைகளுக்கு பேர் கொடுக்க வேண்டியது. குழந்தை பிறந்ததும் மறுநாளைக்கே குழந்தைக்கு பேர் கொடுக்குறோம். நாமகரணம் பண்றதுக்கு முன்னாடியே பேரை தீர்மானிக்கிறோம். அது விவகார நாமான்னு பேர். விவகார நாம் கூப்பிடுறது உலகத்துக்கு சொல்றதுக்கு பேர் தனியா வச்சுக்கணும், அதற்கு விவகார நாமான்னு பேர். அதுவும் பகவன் நாமாவாக வச்சுக்கணும். எதையோ வச்சுக்க கூடாது, ஏதோ பேர்னு வச்சுக்க கூடாது, பகவன் நாமாவாக வச்சுக்கணும். சர்மாவை தனியா வச்சுக்கணும். அந்த சர்மா தத் ரகசியம் பவதி. இந்த சர்மாவானது இது மாதிரி அனுஷ்டானங்களுக்கு மாத்திரம் உபயோகிக்கும்படியாக சர்மாவை வச்சுக்கணும். அப்படி சர்மாவை சொல்லி அபிவாதனம் பண்ணணும். முக்தாபிவாதயே சூரியம் அஸ்மின் போஜிதி சம்ஸ்மரேது அகம் அஸ்மி போஹோ அப்படின்னு முடிச்சு நமஸ்காரம் பண்ணணும். சூரியனை தியானம் பண்ணிண்டு திசசதஸ்ர பிராச்சியாதி பிரணவாதி நமோந்தகம் சதுர்த்தியாந்தேர் நமஸ்குரியாது ஊர்த்வாஜ ஊர்த்வாஜ சஜ்ஞகே திசௌ அந்தரிக்ஷஞ்ச பூமிஞ்ச தண்டவேது பிரணவே த்விஜஹ ஆத்மாபிவாதனம் கிருத்வா தத்தோத்யாஜே ஜனார்தனம். அப்படி அபிவாதனம் சொன்ன பிறகு திங் நமஸ்காரம்னு பண்ணணும். நம பிராச்சி திசே நம தட்சிணாதி திசே நமஹான்னு சத்யாவந்தனத்தில் வருது. அப்படி திங் நமஸ்காரத்தை பண்ணணும், பூமிக்கு நமஸ்காரம் பண்ணணும், அந்தரிக்ஷத்துக்கு நமஸ்காரம், ஆகாசத்துக்கு நமஸ்காரம், இப்படி எல்லா திக்குகளுக்கும் நமஸ்காரம் பண்ணணும். இந்த திக்குகளுக்கு நமஸ்காரம் எதற்குன்னா, இன்றைய நாள் இனிய நாளாக அமையணும். எக்காரணத்தை கொண்டும் திக்குகளிலோ ஆகாசத்திலோ பூமியிலோ எந்த குழப்பமும் ஏற்படக்கூடாது
அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நமஸ்காரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பண்ணணும். அந்தரிக்ஷஞ்ச பூமிஞ்ச தண்ட பிரணமே, கடைசியில ஆத்மாபிவாதனம் கிருத்வா தடார்னு தண்டம் மாதிரி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணு. ததோத்யாஜே ஜனார்தனம் அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு, தத் சர்வம் நாராயணாஜேத்தி சமர்ப்பயாமின்னு பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிடும். ஏகாக ஜபஹீன சாத் சந்தியாஹீனோ தினத்ரயம் துவாதசாஹமனக்னிஸ்து சூத்ரஜேவ நசம்சயா. யாரு ஒரு நாளைக்கு ஒரு அகஸ் காயத்ரி ஜபம் பண்ணாமல் இருக்கானோ அவன் எந்த ஒரு காரியத்திற்கும் அதிகாரம் இல்லாமல் போயிடுறான். எந்த ஒரு காரியத்திற்கும் அதிகாரம் இல்லாதவனை சூத்ரன் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்றது. அப்படி போயிடுறான் ஒரு ஒரு அகஸ் காயத்ரி ஜபம் பண்ணாவிடி. சந்தியாகீனோ தினத்திரயம், மூன்று நாளைக்கு சந்தியாவந்தனம் பண்ணாதவனுக்கு பதிதன்னு பேரு, எதுக்கும் அதிகாரம் இல்லாமல் போயிடுறான். துவாதசாகமன அக்னிஸ்து, பன்னெண்டு நாளைக்கு மேல அக்னிகாரியம் பண்ணாமல் இருக்கவே கூடாது. பன்னெண்டு நாளைக்கு மேல அக்னிகாரியம் ஒருத்தன் பண்ணலன்னா அவன் எதுக்குமே லாயக்கு இல்லாமல் போயிடுறான். வேதேஷு பௌருஷம் சூக்தம் ததா கீதாச்ச பாரதே மந்திரேஷு திரிபதா தேவி விரதேஷ்வேகாதசீவிரதம் ஸ்நானேஷு சதுலாஸ்நானம் காவேரியாம் ரங்கசன்னிதௌ பஞ்ச பஞ்சோபாயமு முக்ஷோஸ்து பஞ்சபாதக நாசனஹ தரிசுதா பிரம்மணா ஹியேதே காருண்யேன கலௌன்றுணாம். இப்படி சந்தியாவந்தனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சந்தியாவந்தனம் ஒன்று பண்ணாலே போறோம். காயத்ரி மாத்திரசாரோபி தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது காயத்ரி ஒன்றை வச்சுட்டு ரிஷிகள் அவ்வளவையும் சாதிச்சா அப்படிங்கிறதுக்கு சரித்திரங்கள்லாம், ரிஷிகளுடைய சரித்திரங்கள்லாம் பார்த்தால் நமக்கு தெரிய வருது. அப்படி இதை கட்டாயம் நாம தெரிஞ்சுக்கணும். காயத்ரிக்கு சமமான இன்னொரு மந்திரம் கிடையாது. காயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வத்தம் பரம், காயத்ரிக்கு சமானமான மந்திரம் இன்னொன்று கிடையாது. தாயாருக்கு சமானமான தெய்வம் இன்னொருத்தர் கிடையாது. வேதேஷு பௌருஷம் சூக்தம், எப்படி வேதத்துக்குள்ளேயே புருஷ சூக்தம் என்பது எவ்வளவு உயர்வோ, ததா கீதா ச பாரதே மகாபாரதத்துல பகவத்கீதைங்கிறது எவ்வளவு உயர்வோ, மந்திரேஷு திரிபதா தேவி அதுபோல மந்திரங்கள்லே காயத்ரி தான் ரொம்ப உயர்வு. திரிபதா அப்படின்னு காயத்ரிக்கு பேர், திரிபதா காயத்ரி, காயத்ரிக்கு திரிபதான்னு பேர். காயத்ரி தான் மந்திரங்களுக்குள்ளேயே சிறந்தது. விரதேஷு ஏகாதசி விரதம் எது மாதிரின்னா, ஏகாதசி விரதங்களுக்குள்ளேயே ஏகாதசி விரதம் எவ்வளவு சிறப்போ அதுபோல ஸ்நானேஷு துலாஸ்நானம். அப்படி இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, துலாஸ்நானத்தினுடைய பெருமையை நான் சொல்லிட்டு வரும்பொழுது சந்தேகினுடைய பெருமையை சொல்லணும்னு எனக்கு தோணித்து அதனால நான் இதை சொல்றேன் அப்படின்னு அகஸ்தியர் சொல்லி, அப்படி கட்டாயம் ஸ்நானேஷு துலாஸ்நானம், ஸ்நானங்களுக்குள்ளேயே துலாஸ்நானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ராஜன்னு இது தெரிஞ்சுட்டு கட்டாயம் துலாஸ்நானத்தை பண்ணணும். பஞ்சபாத்தக நாசனஹா மகா பாத்தகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாத்தகங்கள் அவ்வளவையும் போக்க வல்லது இந்த துலாஸ்நானம்ங்கிறது. தரிசிதா பிரம்மணா ஆகியதே காருண்யேன கலவுன்றுனாம், எவ்வளவோ தோஷங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு நிறைய நடந்து போயிடும். அதுல அந்த தோஷங்கள் எல்லாம் எப்படி போக்குறது அப்படின்னா, அதுவும் இந்த கலியில வேற எதுனாலையும் நம்மால போக்க முடியாது. இது மாதிரி ஸ்நானம் ஜபம் தானம் இவைகளினாலே தான் அந்த பாபங்களை நம்மால போக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருணையோடு கூட பிரம்மா இந்த துலாஸ்நானத்தை நமக்கு காண்பிச்சிருக்க. பிதிருகிரகேத்வா திரிபதாம் கிருணீயாச்ச குரோஸ்ருதிம் சௌச்சாச்சார சமாயுக்தா பரம் பிரம்மாதிகச்சதி சரீரமாத்யம் கலு தர்ம சாதனம் விவாஹ ஆத்ய கலு தர்ம சாதனம் தையர்த்த சாரோ விரதிலோக சாதனம் தஸ்மாத்ரயம் காரியமிதம் விபுத்தியதா. புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டாயம் சில விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். சௌச்சாச்சார சமாயுக்தா, சௌச்சாச்சாரத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும். சௌச்சாச்சாரம்னா ஒழுக்கத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும், ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும். இந்த ஆச்சாரத்தை நாம் கடைபிடிப்பதனாலே தான் நமக்கு இந்த தேகமானது ஆரோக்கியமாக இருக்கு. தேக ஆரோக்கியம் ஷரீர ஆரோக்கியம் நமக்கு எதனால கிடைக்கிறது அப்படின்னா, மந்திர ஜபத்தினால வேதத்தினால நாம சாப்பிடக்கூடியதான ஆகாரத்தினால அப்படின்னா கிடையாது. எதனால கிடைக்கிறதுன்னா ஆச்சாரத்தினாலதான் கிடைக்கிறது. ஷரீரமாத்யம் கலு தர்ம சாதனம், அப்படி சௌச்சாச்சாரத்தோடு இருந்தால்தான் இந்த ஷரீரமானது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் தர்மங்களை பண்ண முடியும். என்ன, நாம் ஒரு தர்ம காரியம் பண்றதுக்கு முதல்ல என்ன வேணும்னா சரீரம் வேணுமே. பித்திருக்கள்லாம் நினைச்சா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்படி பிதிர் பிதிர்கிரகீத்வா திரிபதம்
கிருண்ணியாச்ச குரோஸ்ருதி சௌஜாதார பிதர்கள்லாம் இந்த லோகத்திலிருந்து பிதலோகத்துக்கு போனவுடனே நம்மளெல்லாம் பார்த்து பொறாமப்படுறாங்களாம் பிதர்கள். அடாடா, நமக்கு இந்த சரீரம் இருந்ததுன்னா இந்த அர்க்கியப்பிரதானம் பண்ணலாம், காயத்ரி ஜபம் பண்ணலாமே, காயத்ரி ஜபம் பண்ணக்கூடியதான வாய்ப்புகள் நிறையா இருந்தும் தவற விட்டுட்டோமே அப்படின்னு காயத்ரி ஜபம் பண்ணாத நாளெல்லாம் நினைச்சு பித்திருக்கள்லாம் வருத்தப்படுற கவலைப்படுறாள். அடாடா, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சும் நாம் அதை பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு கவலைப்படுறா அழறா பித்திருக்கள்லாம். அப்படி சரீரங்கிறது ஆரோக்கியமாக இருந்தால்தான் தர்மங்களை பண்ண முடியும். விவாக ஆத்திய கலு தர்ம சாதனம். அதே போல தர்மத்தை பண்ணுறதுக்கு முதல்ல என்ன வேணும்னா விவாகமாகணும், கல்யாணமாகணும். த்ரையர்த்தசாரோவ்ரதி லோக சாதனம். ஒரு விரதங்கள் பண்ணணும், ஒரு காரியத்தை நல்ல முறையில் அனுஷ்டிக்கணும் அப்படின்னா அதற்கு த்ரயி வேதம் வேணும். வேதம் தான் முதல் சாதனம் நாம் பண்ணக்கூடியதான கர்மாக்கு. தஸ்மாத்ரயம் காரியம் இதம் விபூத்தியதா. இதை மூணையும் காப்பாற்றுறவன் தான் புத்திசாலி, இதை மூணையும் தவற விட்டவன் கோமாளி. சந்தியோ சந்தியோர் தீபமாலாச்சா எத்கிரகே சஸ்வயம் ஹரிஹி எத்திர பரியுஷிதாம் போபி பஞ்சத்தேன்னாதிக்கம் நிருபா. அப்படி யார் இதெல்லாம் விட்டுட்டு இந்த மூணையும் விட்டுட்டு யார் இருக்காளோ தேவதைகள்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே யோசிப்பான். இந்த இப்படி போய் இந்த ஆத்துக்குள்ளே போகணுமா, இந்த பூஜைக்கு போகணுமா நாம அப்படின்னு தேவதைகள்லாம் யோசிப்பா. வாசல்லையே நின்றுண்டு உள்ளே வரமாட்டா. அதிபக்வம் அபக்வான்னம் எத்திராண்ணம் கேசதூஷிதம் நாக்ரியாண்ணம் பிக்ஷவே எத்திர நதத்தமபி சோதனம் ஹோமதூம ஹோமதூமோ நவேதச்ச பார்யா பர்த்தாதவா சுசிஹி தத்ராஸ்மாக்கம் சுகே வாசா இது பாபம் வதந்திஹி. அப்படி தேவதைகள்லாம் வாசலில் வரும்பொழுதே கூட்டமாக குழந்தைகளாக நிறைய பேர் ஓடி வருவானா அம்மனமா. யாருன்னா அந்த ஆற்றுல உள்ளதான பாபங்கள்லாம் கூட்டமாக ஓடி வந்து தேவதைகளை பார்த்து சிரிக்கும். நீங்களும் இங்கே வந்துட்டேலா அப்படின்னு பார்த்து சிரிக்கும். எந்த பாபங்கள்லாம் வரும் வாசல்ல? அதிபக்வம், சமைக்கிற பொழுது அடிபிடிச்ச அன்னம். அன்னம் அடிபிடிக்கிறதுன்னா பாபம் இருந்தால்தான் அன்னம் அடிபிடிக்கும். அபக்வான்னம் ஆமமாக இருக்கு, பாதி பக்குவம் ஆயிருக்கு, உப்பு உப்பு காரங்கள்லாம் சரியாக இல்லை அப்படின்னா ராட்சசர்களுடைய காரியம். எத்திராண்ணம் கேசதூஷிதம் சாப்பிட்ற பொழுது மயிறு வருது, இலையிலேருந்து சாப்பிட்ற பொழுது கேசம் மயிறு வந்ததுன்னா ராட்சசர்களுடைய சேஷ்டிதம்னு அர்த்தம். ராட்சசர்கள் இங்கே இருக்கா? நாக்ரியாண்ணம் பிக்ஷவே யத்ர நதப்தம் அபிச்சோதனம். அதே போல அந்த அன்னமானது காயத்ரி ஜபம் பண்ணுறவனுடைய வயத்துக்கே போகலை. நாமே சமைக்கிறோம், நாமே சாப்பிட்றோம், காயத்ரி ஜபம் இல்லாதவர்களே சாப்பிட்றான்னா அது கூட ராட்சசர்களுடைய சந்நிதின்னு அர்த்தம். ஹோமதூமோ ந வேதஸ்ச, அங்கே ஹோமதூமம், எங்கே ஹோமதூமம் இல்லையோ, ஹோமம் பண்ணக்கூடியதான தூமம் புகை இல்லையோ அங்கே ராட்சசர்கள் இருப்பா. ந வேதஸ்ச, வேதம் எங்கே இல்லையோ அங்கே ராட்சசர்கள் இருப்பா. பார்யா பர்த்தா அதவா சுச்சிஹி, கணவன் மனைவின்னு எங்கே இல்லையோ அங்கே ராட்சசர்கள் இருப்பா. அதவா சுச்சிஹி, ஆச்சாரம் இல்லாத வீடில் ராட்சசர்கள் இருப்பா. தத்ராஸ்மாக்கம் சுகா வாசா இதி பாபம் வதந்திஹி, அங்கே ராட்சசர்கள் தான் கூட்டமாக இருப்பா. எப்போ பார்த்தாலும் தரித்திரமாக இருக்கும், கையில் பணமே இருக்காது, தரித்திரனாக இருப்பான். அடுத்த மாத்து வேஷ்டி கிடையாது, யாராவது வந்தாலும் சாப்பிடுங்கோன்னு சொல்லும்படியாக இருக்காது. வர்றவர்களுக்கும் மனசில் ஏதோ சங்கடமாக இருக்கும், கஷ்டப்பட்டுண்டே தான் அது ஆத்துக்குள்ளே வருவான். இப்படியெல்லாம் இருந்தால் தேவதைகள் நிச்சயமாக அங்கே வரமாட்டா. ஸ்ரோத்ரம் ஸ்ருதேனை வனகுண்டலேன தானேன பானத்து கங்கனேன விபாதியா கருணாகதானாம் பரோபகாரே பரோபகாரேன சந்தனேனா. வீடுன்னா அப்படி இருக்கணும், யார் வந்தாலும் வரணும் வரணும்னு கூப்பிடணும், வாயினரைய கூப்பிடணும், வரணும்னு கூப்பிடணும், ஆசனம் கொடுத்து உட்காருங்கோன்னு சொல்லணும், தீர்த்தம் கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு சௌக்கியமானு கேட்கணும். இதெல்லாம் எந்த ஆற்றுல இருக்கோ அங்கே அலட்சுமிகரமே இருக்காது. நல்ல வார்த்தைகள் பேசணும், சௌக்கியமா சௌக்கியமாக இருக்கேளா, ஆரோக்கியமாக இருக்கேளா அப்படின்னு கேட்கணும். யாரை பார்த்தாலும் அப்படி கேட்பதுன்னு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இதெல்லாம் இல்லாமல் ஸ்ரோத்ரம் ஸ்ருதேனைவ நகுண்டலேனா, நல்ல வார்த்தைகள். ஊரில் உள்ள விஷயங்கள் ஆயிரம் வார்த்தை பேசியும் பிரயோஜனம் இல்லை, நல்ல வார்த்தை சொல்லி வாங்கோ வரணும் சௌக்கியமா அப்படின்னு கேட்காத வீட்டில் எவ்வளோ நடந்தும் பிரயோஜனம் இல்லை. நத்து குண்டலேன, நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு ஸ்திரீகள் இருக்காங்கிறதுனாலேயே பிரயோஜனம் இல்லை.
நபா நிரன்னதுக்கம் கனேன கை நிறைய வளையல்லாம் போட்டுருக்கா, புருஷாலே கையில வளையல் போட்டுருக்கான், காப்பு போட்டுன்னு உட்காந்துருக்கான்னா வெறும் வேஷம்தான் அது, ஒரு ரூபா பிரயோஜனப்படாது. விபாதிகாயா கருணாகதானாம் பரோபகாரே நந்தனேனா, இப்படி வர்றவர்களை வரணும்னு சொல்லி உட்கார்த்தி அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து தீர்த்தம் கொடுத்து சௌக்கியமான நல்ல வார்த்தை பேசுற கிரகம் இருக்கே, அந்த கிரகம்தான் மகாலட்சுமி பூர்ணமாக வசிக்கக்கூடியதான கிரகம். அந்த கிரகத்துல அத்தனை தேவதைகளும் தேடிண்டு வருவா, அட்ரஸ தேடிண்டு வருவா அப்படின்னு இந்த துலாகாவேரி மகாத்மியத்தை சொல்லி, பர்த்தரி பிரேஷிதே மோகம் குறியாத்து பத்னி ஸ்வயம் சுதி வித்திகாத்யாஸ்தவா குரியுஹு ஸ்திரியப்பும்சோதவாக்ரதா அசமக்ஷேது தம்பத்தியோ கிருதோஹோமஸ்து நிஷ்பலா. இந்த அக்னி காரியம்ங்கிறது எவ்வளவு முக்கியம், பிரம்மச்சாரிகளுக்கு சமிதாதான அக்னின்னு, கிரகஸ்தர்களுக்கு ஔபாசன அக்னின்னு, இந்த அக்னி காரியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அக்னியினுடைய மகாத்மியம், அக்னியினுடைய பெருமையை நான் சொல்கிற பிரம்மச்சாரிகளுக்கு உள்ள சமிதாதான அக்னிக்கு என்னென்னவெல்லாம் சக்தி இருக்கு, கிரகஸ்தர்கள் பண்ணக்கூடியதான உபாசனத்துக்கு என்னவெல்லாம் சக்தி இருக்குன்னு அக்னி மகாத்மியத்தை சொல்கிறேன் கேளுன்னு அகஸ்தியர் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த அக்னி மகாத்மியத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்வஸ்தி பிரஜாப்யஃ பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மஹீம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தா சுகினோ பவந்து. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.